சிவகதி பெற்றுத்தரும் மகா சிவராத்திரி ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தேய்பிரை சதுர்த்தசி மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தாள் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமானே காட்சி கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான பாக்கியங்களையும் தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் இதேபோல் மகாவிஷ்ணு பிரம்மன் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டபோது போது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிப்பிழம்பாக உயர்ந்து நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன்னப்பறவை உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டார் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில்தான் இந்த திருக்காட்சி காண கிடைத்தது என்கிறது புராணம் சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் இவர்கள்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு இதில் இல்லை வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேதையாகும் செய்வது பல முறை கங்கையில் நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது விரதம் இருப்பது எப்படி சிவராத்திரி முன்தினம் ஒருவேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே இழந்து நீராடிவிட்டு சூரிய உதயத்தின் போது காலையில் வீட்டில் பூஜையை முடிக்க வேண்டும் அதன்பின் சிவன் கோவிலுக்கு போய் முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் பூஜை செய்யும் இடத்தை மலர்களால் அலங்கரித்து மாலையில் சிவார்ச்சினைக்கு உரிய பொருட்களோடு சிவன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டு கழிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண்விழித்து இருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண்விழித்து இருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் கூட மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வெல்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை தரும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்களிக்காமல் இருக்க வேண்டும் ஐந்தழுத்து மந்திரமான சிவாய நம்ம என்ற சொல்லை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் கலச பூஜையுடன் லிங்கத்தை வைத்தும் பூஜை செய்யலாம் பூக்கள் மற்றும் அபிசேக பொருட்களை கோவில்களுக்கு வாங்கி கொடுப்பதும் நலம் பயக்கும் வீட்டில் மகா சிவராத்திரி பூஜை செய்யும் போது சிவ ருத்ர பசுபதி நீலகண்டா மகேஸ்வரா ஹரிகேசா விருபாக்ஷா சாம்பு சூலினா உக்ரா வீமா மகாதேவா ஆகிய பனிரெண்டு பெயர்களை உச்சரித்து இறைவனை பூக்களால் அர்சிக்க வேண்டும் கோவில்களில் வழிபட்டால் பிரதட்சிணமாக வந்து சிவபெருமானின் மூல மந்திரத்தை நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி காலையில் செய்யும் காரியங்களையும் உச்சிகாலத்தில் காலத்தில் முடிக்க வேண்டிய காரியங்களையும் அப்போதே முடிக்க வேண்டும் பின்னர் இறைவனுக்கு படைத்த நைவேத்தியங்களை தானம் அளித்து விரதம் இருப்பவர்களும் உண்டு விரதத்தை முடிக்க வேண்டும் சிவராத்திரி நாளில் முழுவதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் ஒவ்வொரு ஜாம பூஜை முடித்த பிறகும் தண்ணீர் பால் பழங்களை உண்ணலாம் பூஜை செய்ய முடியாதவர்கள் நான்கு ஜாமத்திலும் சிவபுராணம் கேட்டும் சிவத்துதிகளை சொல்லியும் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபட்டும் அந்த இரவை கழிக்கலாம் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களின் இருபத்தி ஒரு தலைமுறைகளும் நட்கதி அடைந்து முக்தியை அடைவது நிச்சயம் என்கிறது புராணங்கள் முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இது ஜோதி வடிவாக நின்ற சிவபெருமானின் முடியை தேடி அன்னப்பறவையாக சென்ற பிரம்மதேவன் ஈசனுக்கு செய்யும் பூஜையாக பாவிக்கப்படுகிறது இதனை முதல் ஜாமம் என்பார்கள் இந்த காலகட்டத்தில் முப்பத்த முக்கோடி தேவர்களும் வாசம் செய்யும் கோமாதா என்னும் பசுவில் இருந்து பெறப்படும் அமுதுகளால் செய்யப்படும் பூஜை இது இந்த பூஜையில் பஞ்ச அதாவது பசும்பால் பசுந்தயிர் பசு நெய் கோமியம் கோசானம் கொண்டு அபிஷேகம் செய்வார்கள் சந்தனம் பூசுவார்கள் மஞ்சள் நிற பொன்னாடை அணிவிப்பர் வில்வத்தால் அலங்காரம் செய்வார் தாமரை பூவால் அர்ச்சிப்பார்கள் பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைப்பார்கள் ரிக்வேதம் சிவபுராணம் பாராயணம் செய்யப்படும் பின்னர் நெய் தீபத்துடன் வழிபாடு நடைபெறும் இந்த முதல் கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் பிறவிப்பினி நீங்கும் இரண்டாம் கால பூஜை இரவு ஒன்பது மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை சிவபெருமானின் திருவடியை தேடிச் சென்ற விஷ்ணுவால் ஈசனுக்கு ஏற்படும் பூஜையாக இந்த இரண்டாம் கால பூஜை பார்க்கப்படுகிறது இந்த கால வேளையில் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யப்படும் பச்சை கற்பூரம் பன்னீர் சேர்த்து அரைத்து சாத்தப்படும் வெண்பட்டு ஆடை அணிவித்து அலங்காரம் செய்வார்கள் வில்வம் தாமரை பூவால் அலங்காரம் செய்யப்படும் துளசி கொண்டு அர்ச்சிக்கப்படும் பாயாசம் நிவேதனமாக படைக்கப்படும் யஜூர் வேதம் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருபகவல் ஆகியவை பாராயணம் செய்யப்படும் நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த இரண்டாம் கால வேளையில் சிவபெருமானை வழிபட்டால் செல்வம் செழித்தோங்கும் திருமாலின் அருள் கிடைக்கும் மூன்றாம் கால பூஜை நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் அதிகாலை மூன்று மணி வரை பார்வதி தேவியான அம்பாளால் சிவபெருமானுக்கு செய்யப்படும் பூஜை இதுவாகும் இந்த காலத்தில் தேன் அபிஷேகம் செய்வர் பச்சை கற்பூரம் சாத்துவர் மல்லிகை வில்வ இலை கொண்டு அலங்காரம் செய்வர் சிவப்பு வஸ்திரம் அணிவிப்பவர் வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வர் எல் அன்னம் நிவேதனமாக படைத்து சாமவேதம் எட்டாம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்வார்கள் தீபத்துடன் பூஜை நடைபெறும் இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் லெங்கோத்பவர் காலம் என்று சொல்வார்கள் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமொழியை காண்பதற்காக பிரம்மனும் விஷ்ணுவும் சென்றனர் இந்த நேரத்தில் சிவனை பூஜிப்பதால் எந்த தீய சக்தியும் நம்மை அண்டாது சக்தியின் அருளும் கிடைக்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது இந்த காலவேளையில் குங்கும பூ சாற்றி கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்வர் பச்சை அல்லது நீல வண்ண வஸ்திரம் அணிவிப்பர் நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்வார்கள் அள்ளி நீலோட்பவம் மலர்களால் அர்ச்சிப்பர் சுத்தன்னம் நிவேதனம் படைப்பர் அதர்வன வேதம் எட்டாம் திருமுறையில் போற்றி திருபகவல் பாராயிரம் செய்வார்கள் தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும் மகா சிவராத்திரி அன்று சிவன் கோவிலுக்கு சென்று அனைவரும் இறைவனின் அருளை பெறுவோமாக